அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூஃபாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஆலூ சமோசா வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் நாங்கள் வந்து ஜோடியாக் வச்சுருக்கோம், அதனால் நாங்கள் வந்து அதுக்கான பேட்டரை வந்து அதில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 250 கிராம் வந்து மைதா ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் வந்து வாட்டர் ஆட் பண்ணி நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இடையில தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வந்து லூஸாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். இப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இப்போது நம்ம ஒரு 4 மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வந்து வேக வச்சு ஸ்கின் பீல் பண்ணிட்டு அதை மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் ஆனோடனே ஜீரகம் ஆட் பண்ணி நல்லா அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் அந்த மசாலாவில். நல்லா இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கார்னிஷிங் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு சமோசாக்கில் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அந்த பேட்டரை வந்து பால் மாதிரி இது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரொம்ப தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிடாதீங்க. ஒரு மீடியம் சைஸில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வந்து ஈக்குவல் ஹாஃபாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சுட்டு அதை ஒரு கோன் ஷேப்பில் நம்ம அந்த பேட்டரை வந்து ரோல் பண்ணிக்க போகிறோம். இப்போ அந்த சமோசாக்கான பேஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஸ்டஃபிங் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியை வந்து லைட்டாக தொட்டு அந்த எட்ஜஸை வந்து நம்ம வெட் பண்ணிடலாம். அப்போ தான் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணும் போது அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு ஸ்டஃபிங்ஸ் வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இப்போது நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாக் பண்ணிடலாம். நல்லா சீல் ஆகணும். அப்போ தான் நம்ம ஃப்ரை பண்ணும் போது பிரிஞ்சு வராது. பார்த்திங்கன்னா சமோசா வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த இதை ரெடி பண்ணி வைக்கணும். ரெடி பண்ணியாச்சு இப்போ எல்லாமே. இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு சமோசாவாக அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்தோன்னு எடுக்க போகிறோம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சிம்பிளான ரெசிபி, வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக வந்துருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. நம்ம வந்து ஹாலிடே டைம்ஸில் வீட்டிலே இந்த மாதிரிலாம் ரெசிபி செஞ்சு பார்த்து நம்ம ஃப்ரெண்ட் வீட்டில் ஃபேமிலிக்கெலாம் கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி இதுதான் ஈவினிங் ஸ்நாக்ஸ். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஒரு டீ சமோசா இதோடு சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரூஃபாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை